என்ன உன் ஹஸ்பண்டா நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு சொல்ல சொல்றீங்க. ஓகே, உன் ஃபீலிங்ஸ் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நான் உனக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும் சொல்ல. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உன் லவரோட சேரணும்னு விருப்பம்னா ஓப்பனாக சொல்லிட. இப்போவே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடலாம். ஹாப்பியாக உன் லவரோட உன் லைஃபை கண்டினியூ பண்ண. என்ன பார்க்குற? உண்மையை தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? மோகன் உன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் உன்னை அதை விட அதிகமாக லவ் பண்ணுறேன். நீ என் வைஃபாக வந்ததும் நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன்னை எந்த வகையிலையும் மூட் அவுட் பண்ணக்கூடாதுன்னு தான் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் நான் உன்னை தொடவே இல்லை. இப்போ கூட என் கூட வாழ்கிறதுக்கு உனக்கு பிடிக்கலன்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். உன்னை பிரிஞ்சதும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் நாளாக நாளாக சரியாயிடும். இட்ஸ் ஓகே. லாயர் வர சொல்லட்டுமா? இல்லைங்க, உங்களை விட்டு பிரியணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சு பார்த்ததே இல்லை. கல்யாணம் ஆகி இந்த 6 மாசத்துல நான் உங்களுக்கு ஒரு நல்ல வைஃபா நடந்துக்கல. ஆனா நீங்க காலையில மத்தியானம் ராத்திரின்னு ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கு போன் பண்ணி சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்டு ரொம்ப அஃபெக்ஷனா நடந்துக்கிறீங்க. உங்களை எந்த பொண்ணுங்க வேணான்னு சொல்ல முடியும். சரி, இப்போ நான் என்ன செய்யணும் சொல்ல. நான் உன்ன கேட்பேன், உங்களால செய்ய முடியுமா சொல்ல. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மோகன் இப்படி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனோன்னு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. அவர் நல்லபடியா ஆயிட்டாருன்னா எனக்கு எந்த கவலையுமே இல்லைங்க. எனக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ டைம் கொடுத்தீங்கன்னா நான் சென்னைக்கு போய் மோகனை படிப்படியா மாத்தி அவர் ஒரு டைரக்டர் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நிச்சயமா அவரோட திறமைக்கு ஒரு பெரிய டைரக்டர் ஆக முடியும். அப்படி ஆயிட்டாருன்னா அடுத்த நிமிஷமே நான் உங்க கூட ஹாப்பியா வாழ்வேங்க. இவ்வளவுதானே? இதுக்கு போய் ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? 1 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்னாலும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நாளைக்கே போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். அத்தா இவ்ளோ நல்லவரா? அப்புறம் ஏன்கா எல்லார்கிட்டயும் அத்தா நான் பத்தி தப்பு தப்பா சொன்னேன்? இல்லடி, இவ்ளோ நல்ல ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஃபெஸ்டிவலுக்கும் டெலிவரி டைம்க்கும் பிறந்த வீட்டுக்கு வந்தா கூட அப்பா அம்மா திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என் லவ்வரை மாத்தி காட்ட போறேன், அவர் ஒரு டைரக்டராக்கி பார்க்க போறேன்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸ்டி ஒத்துக்குவாங்க? அதனாலதான் அத்தானை பத்தி தப்பா சொன்னேன். அப்படி சொல்ல சொன்னதே அத்தான்தான். மோகன் கிட்ட கூட அதுக்காக தான் அத்தானை பத்தி நெகட்டிவா சொன்னேன். ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமேனு ஒரு ஃபீலிங், டைரக்டர் ஆக முடியலையேன்னு கவலை. இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்காரு மோகன். இந்த நேரத்துல அவர்கிட்ட போய் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொன்னா அவரோட காம்ப்ளெக்ஸ் இன்னும் அதிகமாயிடாது. என் லைஃப் உன் லைஃபை விட மோசமானதுன்னு சொன்னா அட்லீஸ்ட் அவருக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்ல. அதனால தான் அப்படி சொன்னேன். சரிக்கா, நாளைக்கு மோகன் உங்ககிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ உண்மையை சொல்லிதானே ஆகணும். எப்படி சொல்ல போற? அதைத்தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன். நாளைக்கு அத்தான் கூட வராரு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. Thank you.
என்ன அதுக்குள்ள வந்துட்ட? போலாமா? போலாம். படம் முடிஞ்சதும் மோகன் உன தேடுவாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துருக்கலாமே. அவர்கிட்ட சொல்ற தைரியம் எனக்கு இல்லைங்க, அதனாலதான் ஒரு லெட்டர் எழுதி அனுப்பியிருக்கேன். உண்மை தெரிஞ்சா அவர் நீ ஏமாத்திட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டாரு? இல்லை, நான் அவர் கூட செய்யறதை விட உங்க கூட வாழறதை தான் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. இஸ் அ நைஸ் ஜென்டில்மேன். பலமா நான் சில பொய்களை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளான உண்மையிலேயே ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். நான் உன்னை ஏமாத்தணும்னு இப்படி பண்ணல, நீ நல்லா வரணும்னு தான் இப்படி ஒரு பொய்ய சொன்ன. இனிமே நீ சாதிக்க போற ஒவ்வொரு வெற்றியையும் எங்கேயோ ஒரு தூரத்துல இருந்து ரசிச்சுக்கிட்டே இருப்ப. ஒரு ரசிகையா உன் ஒவ்வொரு சக்சஸுக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணு மோகன். உன் கல்யாணத்துக்கு நானும் என் ஹஸ்பண்டும் கண்டிப்பா வருவோம். ஆல் தி பெஸ்ட். ஒருத்தனை காதலிக்கிறது அவனை விட பெட்டரா ஒரு மாப்பிள்ள கிடைச்சா, தான் காதலிச்சவன் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்லன்னு அவனை கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்களுக்கு மத்தியில தன் காதலிச்சவனோட லைஃப் ஸ்பாயில் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக புருஷன் கிட்டே பெர்மிஷன்.